தேயிலை ஆடைகள் ஏற்றுமதி சுற்றுலாவின் மூலம் கிடைக்கும் வருவாயின் மூலமே இலங்கை பொருளாதாரம் இயங்கி வருகிறது. 2010 முதலே இலங்கையின் கடன்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டாலும் 2019 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்தபய ராஜபக்சவின் அறிவிப்புகளே அந்நாட்டை பொருளாதார சிக்கலில் தள்ளியது. 2019 நவம்பர் மாதம் வரி குறைப்பை அறிவித்தார் கோத்தபய ராஜபக்சே. மதிப்பு கூட்டு வரியை 15% இருந்து 8% குறைத்த அவர் வணிக நிறுவனங்களுக்கான வரியையும் முற்றிலும் நீக்கினார். இதனால் சர்வதேச கடன்களுக்கான தர நிறுவனங்கள் இலங்கையின் மதிப்பை குறைத்ததால் அந்நாடு கடன் பெறுவது சிக்கலானது. அதன் பின்பு 2020 தொடக்கத்தில் கொரோனா பேரிடர் இலங்கையின் சுற்றுலாத்துறையை முற்றிலுமாக முடக்கியது. இதன் காரணமாக அந்நிய செலவாணி கையிருப்பை பயன்படுத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டது இலங்கை. அந்நாட்டின் அந்நிய செலவாணி குறைந்ததால் பணத்தின் மதிப்பும் குறைந்தது. 2021 ஏப்ரல் மாதம் இலங்கையில் செயற்கை உரத்தை தடை செய்து இயற்கை விவசாயத்துக்கு 100% மாற வேண்டும் என்ற அதிபரின் அறிவிப்பு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் விலை விண்ணை முட்டுமளவு உயர்ந்தது. 2022 தொடக்கத்தில் நாட்டின் பணவீக்கத்தின் அளவு இதுவரை கண்டிராத அளவு 11.1% அதிகரித்தது. அந்நாட்டின் கடனும் 380,000 கோடி ரூபாயாக உயர்ந்தது. உணவுப் பொருட்களை வாங்கவும் மளிகை கடைகள் காய்கறி கடைகளில் பொருட்களை வாங்கவும் மக்கள் வரிசையில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டது. கொதித்தெழுந்த மக்கள் மார்ச் 31 அதிபர் கோத்தபய ராஜபக்சவின் வீட்டில் கற்களை எரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 1 அவசர நிலையை அறிவித்தார் கோத்தபய ராஜபக்சே. இருப்பினும் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் குதித்த மக்கள் ராஜபக்சேவை பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர் போராட்டங்களின் எதிரொலியாக மே 9 பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் மகிந்த ராஜபக்சே. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.